புதுச்சேரியில் வறுமை வேலை வாய்ப்பின்மையை ஒழித்து வளமான பிரதேசமாக இந்த அரசு உருவாக்கும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் சுமார் 1,03,000 குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக கூறினார். முதல் முறையாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்திய தமிழிசை சவுந்தரராஜன் திருக்குறளை மேற்கோள் காட்டி தமது உரையை தொடங்கினார். புதுச்சேரி மக்களுக்கு தங்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்க அரசு 58 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக கூறினார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 16,192 பேர் பயன்பெற்றுள்ளதையும் துணைநிலை ஆளுநர் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை புதுச்சேரி அரசின் 9,924 கோடி ரூபாய் வரியில்லா பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி அம்மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மாநிலத்தில் மின் பற்றாக்குறை இல்லாத நிலையை ஏற்படுத்துவோம் என்றும், மீன்பிடிக்கும் போது கடலில் மீனவர்கள் உயிரிழந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறினார். கூட்டுறவு நிறுவனங்களில் விவசாயிகள் வாங்கியுள்ள பயிர்க்கடன் பேட்போ மூலம் மாணவர்கள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தமது பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். மேலும் பெட்ரோல் விலை குறைப்பு, ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் அவர் தமது உரையில் வெளியிட்டார். மொத்தம் 9,924 கோடி ரூபாய் மதிப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.